இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு உபவாசிக்கும் போது. எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்க, உபவாசிக்கும் போது. இந்த பிரசங்கத்தில் ஒரு 5 நிமிடங்கள் நான் ஏற்கனவே பேசியிருந்த சில காரியத்தை இப்போ நான் பேசுவேன். ஏன்னா புது புதாக்கள் வந்திருப்பாங்க, அவங்க இந்த உபவாசத்தின் அத்திவாரத்தை விளங்கி கொள்ளணும். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புதுசாக காரியத்தை உங்களுக்கு சொல்லி தரப்போகிறாரு. ஆமென். நம்ம எல்லாரும் கடவுளை நேசிக்கிறோம், நம்ம எல்லாரும் இயேசுவை ரொம்ப நேசிக்கிறோம், நம்ம எல்லாரும் பரிசுத்தாவை ரொம்ப நேசிக்கிறோம். யாராவது நம்ம கேட்டா நீ யார் மேலே ரொம்ப அன்புன்னு கேட்டால், முதல்ல நான் கடவுள் மேலே, ரெண்டாவது நான் என்னுடைய அம்மா மேலே, அப்பா மேலே, அப்படி தான் சொல்லுவான். இல்லை ரெண்டாவது நான் உங்கள் மேலே, ஃபர்ஸ்ட் கடவுள், ரெண்டாவது உங்கள். அது வெறும் வார்த்தை, அது உண்மை தான். நாங்கள் உண்மைக்காக நேசிக்கிறோம் நினைக்கிறோம், ஆனால் அதை செஞ்சு கொள்ள முடியாம அது வார்த்தையாய் மட்டும் இருக்கிறதே தவிர, நம் மாமிசத்து நிமித்தம் தேவனை விட்டு தூரம் போனவர்களாக இருக்கும், ஒரு வெறுமையாய் காணப்படுறோம். எனவே மறுபடியும் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக நாம் ஆவியானவர் மூலம் திரும்ப நிரம்ப வேண்டும். பரிசுத்த ஆவியினாலே தேவ பிரசன்னத்திலே நாம் மறுபடி நிரம்ப வேண்டும் என்றால், மோசேயை போல, ஏன் எலியாவை போல, இயேசு கிறிஸ்துவை போல, சீசர்களை போல, நாம் மறுபடி உபவாசிக்க வேண்டும். நாம் உபவாசிக்கும் பொழுது நாம் தேவ பிரசன்னத்தில் நிரம்புவோம். அப்போ உபவாசம் என்றால் என்ன? உபவாசம் என்றால் என் வாழ்வில் நான் தேவனுக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுக்க, அதிகமான இடத்தை கொடுக்க. நான் உபவாசிக்கும் பொழுது என்னுடைய வேலைகளை விடுகிறேன், வளமே செய்கிற காரியத்தை விட்டு நான் ஜபத்துக்கு, பைபிளை வாசிக்க, பாட்டு படிக்க, அதிகம் கடவுளோடு இருக்க அன்றைக்கு நான் வைக்கிறேன். அன்றைக்கு நான் தேவையில்லாத காரியெல்லாம் பேச போக மாட்டேன், நான் வெளியில போக மாட்டேன், நான் கடவுளுக்கு நிறைய இடத்தை கொடுக்கிறேன். ஒரு மீனை எடுத்து ஒரு சின்ன பாட்டில் போட்டால் அந்த மீன் பாட்டிலுக்குள்ள சுத்தி கொண்டிருக்கும், நல்லா நீந்து வீட்டில் அழகா பார்க்கலாம். ஆனால் அதே மீனை எடுத்து ஒரு டேங்க்ல போட்டால் அது அழகாய் டேங்க்ல எல்லாம் போய் கொண்டிருக்கும். அதே மீனை எடுத்து ஒரு ஒரு கிணற்றில் போட்டால் அது ஆழத்துக்கெல்லாம் போய் ரொம்ப நல்லா ஸ்பேஸ்க்கு அதுக்கு நிறைய வேலை செய்யலாம், நிறைய இடத்துக்கு போகலாம். ஆனால் ஒரு மீனை எடுத்து ஒரு மிகப்பெரிய சமுத்திரத்திலே கடல்ல போட்டால் அது முழு கடலும் போய் வரும். அதே விதமாக தான் நாம் தேவனுக்கு நம் வாழ்க்கையில எந்த அளவுக்கு இடம் கொடுக்கோமோ அவர் அந்த அளவுக்கு கிரிகை செய்வார். அப்ப கடவுள் என் வாழ்க்கையில கிரிகை செய்ய நான் என் உள்ளான மனுஷனுக்குள்ள நான் இடத்தை பெருக்கி கொடுக்கிறேன். நான் ஆண்டவருக்கு பெரிய இடம் கொடுக்கிற நேரம் ஆண்டவர் முழுமை அங்க கிரியை செய்வார். அப்ப நான் அதிகமான வேலைகளிலும் அதிகமான காரியத்திலும் அதிகமான வியாபாரத்திலும் செயல்பட்டு கொண்டிருப்பனால கொஞ்ச நேரம் ஜபத்தோட போயிட்டேன், தேவனுக்கான இடம் சுருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் உபவாச அன்றைக்கு என் வேலைகளை நிறுத்தும் பொழுது நான் இடத்தை பெருசாக்கி கொடுக்கிறேன். மாம்ச காரியத்துக்கு நாம் அதிகம் கவனத்தை கொடுக்கும் பொழுது நமக்கு ஆவியில வளர முடியாது, அந்த ஸ்பேஸ் வளராது. பலர் அதிகமாக உணவில பிரியம் உள்ளவர்களாக இருக்கார்கள். நம் உணவை நாம் தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நம் அதிகமான இடத்தை தேவனுக்கு கொடுக்கிறோம், நம் தேவனிடத்தில் வருகிறோம். யோவேலின் புத்தகம் 2:12 சொல்கிறது, ஆதலால் நீங்கள் இப்பொழுது சொல்லுங்க சத்தமாய், உபவாசத்தோடும் அழுகையோடும் புலும்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லார். அப்ப நீ எங்கேயோ போய்கொண்டிருக்காய், நீ இப்ப எங்கோ இருக்காய், கடவுள் இங்க இருக்காரு. இப்ப கடவுள்கிட்ட திரும்பி வர வேணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி, அது என்ன வழி? வாயத்திறந்து சொல்லுங்க, உபவாசம். உபவாசிக்கும் பொழுது நான் கடவுள் பக்கம் திரும்பி வருகிறேன், நான் கடவுள் எடுத்து வர்றேன். நீ கடவுளோடு லைன் அப் பண்ற, நீங்க இப்ப கடவுள் கிட்ட வந்தனே இனிமேல நீங்க நடக்கிறது கடவுளோட. எனவே உங்க வாழ்க்கையில ஊகுனாலும் இடர்கள் வராது, நீங்க தேவனோடு நடக்கீங்க. எனவே உபவாசம் என்னை தேவனிடத்தில் கொண்டு வருகிறது. நான் டக்குன்னு 2-3 நாள் உபவாசம் வந்தோன்னா எனக்கு அப்படியே விளங்கும், கடவுள் கிட்ட நான் இருக்கிறது தேவ பிரசன்னத்துல. அப்ப அவருடைய கிரியை கூட
உபவாசத்தினால எனக்கு வல்லமை கூட கிடைக்கல. ஆண்டவர் கிரியை செய்ய இடம் கொடுக்க கொடுக்க அப்பன கையை வைக்க நாக்கள் விழுகாங்க, சுகமாகங்க, அற்புதங்கள் நடக்குது. எனவே இந்த யோவேல் 2 12 வசனம் சொல்லுது, கர்த்தர் சொல்லுகிறார் என்னிடத்தில் உபவாசத்தோடும், நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புல்லம்பலோடும், அதாவது ஜபத்தோடு, ஆண்டவரே நீ ஜபத்தோடு முழு இருதயத்தோடு உபவாசம் பண்ணி என்கிட்ட திரும்ப, கடவுள் விரும்புகிறார் நீங்களும் நானும் உபவாசமா இருப்பதே. உபவாசம் என்பது சாப்பாட்டை உணவை ஒதுக்கி வைப்பதல்ல, உபவாசம் என்பது தேவனை தேடுவது, அவருடன் நெருக்கமா இருப்பது. சாப்பாடை ஒதுக்கி வச்சுட்டு இன்னைக்கு நான் சாப்பிடல அப்படி சொல்லி வாழ்ந்தால் அதுக்கு பேர் உபவாசம் அல்ல, அதுக்கு பேர் பட்டினி. சாப்பாட்டை ஒதுக்கினால் பட்டினி, சாப்பாட்டை ஒதுக்கி தேவனோடு இருந்தால் அதுக்கு பேர் உபவாசம். அப்ப நீங்க சாப்பிடாம இருந்தா கடவுளோட இருக்கணும், அதுக்கு பேர் உபவாசம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சாப்பிடாம இருப்பாங்க, ஆனா கடவுளோட இல்ல. அவங்க வேலையை செய்வாங்க, அவங்க காரியங்கள் செய்வாங்க, அதனால ஜபத்துக்கு பதில் வராது, உபவாசத்துல பிரயோஜனம் இல்லை. ஏசாயா 48:3 சொல்லுது, 58:3 Isaiah 58:3, நாங்கள் உபவாசம் பண்ணுற போது நீர் நோக்காமல் இருக்குது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்கள் ஒடுக்கும் பொழுது நீர் அதை அறியாமல் இருக்குது என்ன என்கிறாக. ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணோம், நாங்கள் உபவாசம் பண்ணோம், நாங்கள் மெலிஞ்சு போகிறோம், ஆனால் நீங்கள் என்னை பார்க்கலையே. அப்போ ஆண்டவர் சொல்ல, இதோ உபவாசிக்கினாலே உங்கள் இச்சையின்படி. சிங்களம் சொல்லுது செப்ப ஜீவிதா ஜீவாத்துனா, நீங்க உள்ள சந்தோஷம் இச்சம் விருப்பப்படி சந்தோஷமா. சிலங்கள் பாங்க உபவாசம் பண்ணி நல்லா தூங்குவாங்க, தூங்கிட்டு எழுமணும்னு உபவாசம் முடிச்சுக்கும், அப்படித்தானே? அப்பா உண்மையா இல்லையா? காலையில நல்லா சாப்பிட்டு தூங்கிவாங்க, ஆத்துக்கு பார்த்தா விடிஞ்சுக்கும் சாப்பாடு ஆயிட்டு. இன்னைக்கு நிறைய பேர் டைம் போகணும், உபவாசம் பண்ண விளங்க கூடாது, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கொண்டிருப்பாங்க. அப்படி அல்ல, ஆண்டவர் சொல்லுறாரு நீங்க உபவாசிக்கனால அப்படி வாழ்றீங்க அது இல்ல. உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயம் செய்யுங்க. ஆஃபீஸ் நான் ஏன் வேலை, இப்ப நான் கட்டாயம் எங்க அம்மாவை பார்க்கணும் அது கட்டாயம், ஆனா நான் அதை நாளைக்கு செய்ய மாட்டேன், நாளைக்கு செய்ய மாட்டேன் சொல்லிட்டேன். சுகம் இல்லைன்னா அண்ணனுக்கு சொல்லி ஹாஸ்பிட்டல் போய் கொடுங்க, இல்லை உங்களோட 3வது மகன் இந்தியாவிலேருந்து நாளைக்கு வராரு அவரை கூப்பிட்டு கொள்ளுங்க. ஏன்னா அது எனக்கு கட்டாயம், ஆனால் செய்யலை. எங்கள் சார்ஜில் கூட நாளைக்கு நான் லீவ் கொடுத்துட்டேன், எங்கள் சார்ஜ் ஸ்டாஃப் எல்லாம் லீவ், ஏன்னா எல்லாம் உபவாசம் பண்ணேன். ஆனால் நான் லீவ் கொடுத்து உபவாசத்துக்கு கோல்ட் ஃபேஸில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடாது, இருந்தால் இப்போ வேலை போயிடும். உபவாசம் பண்ண, ஏன்னா வேலை செஞ்சு சர்ச்சை கொண்டு போகிறத விட உபவாச சர்ச்சை கொண்டு போய் வல்லமை. ஆனா சிலாக்களுக்கு அவங்க கட்டாயம் இல்ல, ஆபீஸ் கட்டாயம், ஆபீஸ்ல வேலைக்கு போகணும், போ 5 உடை வா, இல்ல ஷார்ட் லீவ் போட்டு வா, அதிகம் தேவையில்லாத காரியங்களை செய்யாத, அண்டைக்கு பார்த்து மொப்பண்ணாத வீட, அண்டைக்கு பார்த்து உடுப்பெல்லாம் எடுத்து போட்டு மடிக்கி வைக்காத, உன் வேலை சுக்கு. நீங்க உபவாசித்தால் உங்கள் நிகழ்ச்சி நிகழ் புரோகிராம் சீட் மாகணும், டெய்லி ஷெட்யூல் மாகணும், எல்லாம் மாகணும். உபவாசிக்கினால் ஆபீஸ்ல வந்து ஆபீஸ் மீட்டிங்ல வைக்க மாட்டேன். உபவாசிக்கும் நாள் ஊழியம் கூட முக்கியம் இல்லை, தேவனோடுக்கு உறவு முக்கியம். தேவனோடுக்கு உறவு தான் ஊழியத்தை வல்லமையாய் வாழ வைக்கும், செய்ய வைக்கும். நீங்கள் உபவாசத்தை உங்கள் நிகழ்ச்சி மாற்றம் வரணும், உங்க மனசு மாறணும். ஹாய் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, இதெல்லாம் கூடாது. கடவுள் தான், நீ மட்டும்தான். உபவாசம் இருந்தால் முன்னே விட அதிகம் தேவனை தேட வேண்டும், தேவனை தேடுங்க. உங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி மாற்றம் ஏற்படாமல், உங்கள் மனதை மாற்றாமல், முன்னே விட அதிகம் தேவனை தேடாமல் இருந்தால் அது உபவாசம் அல்ல, அதுக்கு பேர் பட்டினி. சொல்லுங்க பட்டினி. எனவே உபவாசிக்கும் பொழுது தேவனை அதிகம் தேட வேண்டும். டிவி பார்க்கறது, வீடியோ கேம்ஸ் எல்லாம் விட்டு அதிகம் பைபிளை வாசிங்க, அதிகம் பாட்டு படிங்க, அந்நிய பாஷை பேசுங்க, தேவனை துதிங்க, தேவனோடு நெருக்கமாயிருங்க.
அவரை அதிகம் தேடுங்க. உபவாசம் வாழ்க்கையில் எல்லாத்தை விட தேவனை முக்கியப்படுத்தும். என் அம்மா பார்க்கறத விட, எனக்கு ஆஃபீஸுக்கு போகிறத விட, என் சர்ச் வேலையை விட, என் பிஸ்னஸை விட, எல்லாத்தை விட நான் உபவாசிக்கும் பொழுது நான் தேவனை முதலிடத்தில் வைக்கிறேன். நான் தேவனை முதலிடத்தில் வைக்கும் பொழுது என் வாழ்க்கையில் எல்லாம் ஆர்டராய் வரும். ஆமேன். பைபிள் சொல்லுது தேவனை முதலாக தேடு. என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று இந்த நாட்களை யோசிக்காத கடவுளை முதலாவது வை. இவைகளெல்லாம் ஒழுங்காக கொடுக்கப்படும். ஆமேன். இவைகளெல்லாம் ஒழுங்காக கொடுக்கப்படும். தேவனை வாழ்க்கையில் முதல் இடத்தில் வைத்தால் மற்றெல்லாம் ஆர்டராகும். உபவாசம் பண்ணும் பொழுது பரிசுத்தான பேசுவார், தெளிவாய் பேசுவார். இயேசு ஜெபம் பண்ணினார், யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது உடனே பரிசுத்தன் வல்லமை வந்தது, அபிஷேகம் வச்சு வானத்தில் ஒரு சத்தம், இவரை நேசுக்குமாரன் இவர்கள் பிரியம், கடவுள் வார்த்தையில பேசினான். மூணாம் அதிகாரத்தில் அப்படியே லூக்கா 3 மத்தேயு 3 ரெண்டுலே. ஆனா அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், அடுத்த அதிகாரத்தில் 4 பரிசுத்தாவியானவர், தேவன் ஆவியானவர் இயேசுவை வனாந்திரத்துக்கு வழி நடத்தினார். ஆனா அங்க சத்தம் இருக்கல, வழி நடத்தல், அவர் வழி நடத்தார். அது எப்படி? வார்த்தை வரல, உள்ளுக்கு உணர்வு, இதை செய், இதை செய், இதை செய், வாழ்க்கை இதை செய்யணும். உள்ளுக்கு ஏதோ இது, அந்த ஆள் எடுக்காதப்பா, அங்கே போகாதப்பா, இந்த இந்த பிஸ்னஸ் செய்யாத, அப்படி கடவுள் பேசுவார். ஏன்னா ஆவியானுக்கு பேசுறதுக்கு இடம் கொடுக்குறேன். அப்போ உபவாசத்தினாலே ஆவியான பேசுவார். நான் உபவாசம் இருக்காவிட்டால் சிக்னல் இருக்காது, அது ஒழுங்காய் வராது. உபவாசம் ஒரு காகத்தை செய்ய நம்மை இலகுவாய் மாற்றும். அப்போ உபவாசம் என்றால் நான் சாப்பிடாமல் தேவனுக்கு பெரிய ஒரு நேரத்தை கொடுப்பது. ரெண்டாவது, எப்படி உபவாசம் பண்ண வேண்டும்? உபவாசிக்கும் பொழுது முழு இருதயத்தோடு, சொல்லுங்க, முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆவியோடு, முழு சிந்தையோடு நாம் அதை செய்யணும். நாங்கள் முழு பலத்தோடு செய்ய வேண்டும், முழு பலத்தோடு உற்சாகமா செய்யணும். சோர்ந்து செய்யக்கூடாது. ஜெபிக்க போனா ஜெபம் தான் இருக்க வேண்டும், முழு இருதயத்தை வைக்க வேண்டும். பைபிளை வாசித்தால் அதை தெளிவாய் முழு இருதயத்தோடு வாசிக்கணும். நான் சில நாட்களை பைபிள் வாசிக்கிறதுல நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவேன். ஒரு ராஜா இருந்தால், தீர்க்கதரிசி வந்தான், அப்ப நான் அங்கே இருக்க மாதிரியே விளங்கும் எனக்கு. நான் அப்படிதான் வாசிப்பேன் கதையை, அதுக்குள்ள போயிடுவேன். அப்போ 10 வாசிக்கணும் அங்கே இருப்பேன். திடீர்னு 25 வசனம் முடி அதிகம் முடிகணத்தில், என்னடா 10 ஒழுங்கு அஞ்சு, மற்ற எங்கேயோ யோசனை வாசித்தேன். உடனே என்ன செய்வேன்? பைபிள் வாசித்தனு விட மாட்டேன். மறுபடியும் 11 தெளிவாக வருவேன். அதுதான் முழு இருதயம். ஜெபிக்க போன கடவுள் நினைக்க, சர்ச்சுக்காக ஜெபிக்கணத்தில் சர்ச் படம் மட்டும்தான் வகணும். தேசத்துக்காக ஜெபிக்கிற தேசமும் கடவுள் மட்டும்தான். பிதான்னு சொன்னா எனக்கு பரலோகத்துல பிதா சிங்காசனம் உட்கார்ந்து இருக்காரு. இயேசுன்னு சொன்னா வலது பக்கம் இயேசு இருக்காரு, ஆவியானந்த பக்கத்துல பிதாவே. அப்படி பிதாவேன்னு சொல்ல அப்படி அவரை பார்ப்பேன், இயேசுவின் நாம அவரை பார்ப்பேன், அவருடைய நாமத்துல கேட்க முழு இருதயத்தோடு ஜெபிக்கணும். சாப்பிடுற நேரத்தை விட நேரத்தை நீங்க கொடுக்கணும், சமைக்கிற நேரத்தை கொடுக்கணும். அப்படின்னா வல்லமையா நான் ஒரு நாளைக்கு, நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு காரியம் சொல்லேன். இந்த நாட்களை விஷயம் போன சொன்னது, ஒரு மனிதன் வெற்றியாக வாழ 3 காரியம் செய்யணும். எத்தனை காரியம்? சத்தமாக சொல்லுங்களேன். முதலாவது, ஒவ்வொரு சண்டையும் சர்ச் வாங்க, ஒவ்வொரு சண்டையும் சர்ச் வாங்க. எங்களுக்கு 3 சர்வீஸும் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் நீங்களே எப்படித்தான் வாரீங்களோ எனக்கு தெரியாது. பெட்ரோல் இல்லை, த்ரீவீல் இல்லை, பஸ் இல்லை. ஆனால் உங்களுக்கு இருக்க வாஞ்சை கத்து உங்களை பார்த்து உங்களை ஆஸ்வதிக்காரு. ஆமே, அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்போ முதலாவது, சண்டே சர்ச் மிஸ் பண்ணணும். முழு மனசோட வந்து அதே நினைக்க, விளங்குச்சா? அதே தான் வேகத்தையும் யோசிக்கணும், அதே நினைக்க. ரெண்டாவது, ஒரு நாளைக்கு 1 முழு இருதயத்தோடு கடவுளை எடுத்து ஜெபிங்க. 6 முதல்ல 1 முடிச்சுக்கணும். அதில் ஜெபம், துதி, ஆராதனை, அந்நிய பாஷை, பாட்டு, பைபிள் வாசிப்பு எல்லாம் ஃபுல்லாக அவரை நினைச்சு மனசை வச்சு செஞ்சுங்க. 3, உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் அதில் உண்மையாக கற்றுக்கு தசமாக கொடுத்துங்க. அது முக்கியம். எவ்வளோ தொகை கொடுக்கீங்க இல்லை, உண்மைக்கு தான் உண்மையாக கொடுக்கீங்களா? இந்த 3 2 கிழமை செஞ்சுப்பாங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். ஆமென்.
அப்ப உபவாச அண்டைக்கு இதே மாதிரி ஜெபிக்க முடியாது. உபவாச அண்டைக்கு குறைந்தது நாலாவது ஜெபிக்கணும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு அன்றைக்கு சமைக்க சாப்பிட்ட சமையல் பாத்திரங்களை கழுவி வைக்க சாப்பிட சாமணம் வாங்கி வகை இது எல்லாத்துக்கும் குறைஞ்சது 4 மணி தேலம் குறைஞ்சது. அப்ப குறைஞ்சது 4 மணி தேலம் அது தேவனுடைய சமூகத்தில் நீ இருக்கணும். அப்படி செய்யும் பொழுது உங்க ஆவி கட்டப்படும். இனிமேல் உங்களோட மனசோ உங்க சிந்தனை உங்களை கொண்டு போகாது. உங்க நினைப்புல வாழ மாட்டீங்க, வேறையாக உங்களை ரன் பண்ணுவாங்க. அதுதான் ஆவியானவர். அதோட பிரதிபலன்களை பார்ப்பீங்க. ஆமென். இப்ப உபவாசம் என்ன, எப்படி உபவாசம் பண்ணணும், எவ்வளவு காலம் இப்படி உபவாசத்தில் இருக்க பாஸ்டர், ஒரு கேள்வி. நான் நேற்று எனக்கு எங்க டேடி இறந்தனும் 1 வருஷம் நான் தூங்கலை. யாரும் நம்ப மாட்டேங்க அப்படி தூங்காம இருக்க முடியுவேன். 24 மணி தான் அப்படி தூங்காம அடுத்த நாள் வாழ்வேன். ஒரு அற்புதம், ஆனா ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த 2-3 கிழமை எனக்கு அப்படி இப்ப தூக்கம் போதுல, 2வது நேத்து கூட நான் நேரத்தோடு தூங்க போயிட்டேன். ஆனா 1:20 தான் தூங்கினேன், 3:20 கிளம்பினேன். தானே எழுப்பான்ட்டு, ஆனா அதுக்கு முதல்ல ஜெபம் பண்ணிட்டேன். அந்த மாதிரி டைமில் கடவுள் என்னோட பேசினாங்க. எனக்கு எனக்கு இந்த இது பிரசாத ஆயத்த பண்ணிக்கணும் இதில். நான் இப்போ எப்போ 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 உபவாசத்து வைக்க, அப்போ இந்த போய கூட்டம் இருந்தால் தான் வைக்கும். பாங்க போய கூட்டம் சில நேரம் ஒரு 3 மாதத்துக்கு தொடர்ந்து இருக்காது, அப்போ உபவாசம் இருக்காது. நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், இனிமேல் எப்பப்போ மாதம் முடியுதோ அந்த கடைசி நாள் உபவாசமாக இருக்க போகிறேன். ஏன்னா புது மாதத்தை புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும். ஆமென். அப்ப ஏன் சொல்லுனா, எங்க வாழ்க்கையில பிரச்சனைகளும் போராட்டம் தொடர்ந்து வந்து கொண்டிருக்குது. தொடர்ந்து வர்ற பிரச்சனை நாம் விழாதபடி வருகிற ஒவ்வொரு பிரச்சனையை ஜெயிக்க நாம் தொடர்ந்து உபவாசம் பண்ண வேண்டும். ஆமென். விளங்குச்சா? கரங்களை தடுத்து ஒன்று பயப்படுதுகா. ஓ, இப்பெல்லாம் மாற போகுது. சொல்லுங்க, இப்பெல்லாம் மாற போகுது. மாற்றத்தை இப்போ கண்ணில் பார்க்க போய்ங்க. பார்த்தீங்க தானே? ரைட். இவெல்லாம் அழகாக தானே பண்ண பசங்க, என்ன மாதிரி அழகாக பண்ண தானே? ரைட். கடவுள் இப்போ மாற்ற போவா, ஃப்ரெஷ்ஷாக. ரைட். பைபிளில் யாக்கோபு 4:10 சொல்லுதுப்பாங்க, ஒரு வல்லமையான வசனம், தீர்க்கதாசன் வசனம். கத்தரிக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், யட்டாத்கரன்ன உன்னை தாழ்த்து, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவாங்க. அப்ப உங்களை உயர்த்த போகிற கடவுள் சொல்றாரு, என் முன்னால தாழ்த்து, நான் உன்னை உயர்த்துவேன், உன் பிசினஸ் உயர்த்துவேன், உன் வாழ்க்கை உயர்த்துவேன். இந்த 14ஆம் தேதியோட கத்தல் உங்களை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் சொல்லலாம், கடவுள் என்னை உயர்த்த போகிறார், கடவுள் என்னை மேல கொண்டு போகிறார், கடவுள் என்னை உயர்த்த போகிறார். இந்த 14ஆம் தேதியோடு இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை வாழ்த்த போறாரு. ஆண்டவர் சொல்றாரு, என் முன்னால உன்னை தாழ்த்து, நான் உன்னை உயர்த்துவேன். உங்க வியாபாரம் உயர போகுது, உங்க பிள்ளைகள் உயர போறாங்க, உங்க குடும்பம் உயர போகுது, உங்க பிசினஸ் உயர போகுது, உங்க தொழில் உயர போகுது. ஏன் இந்த சர்ச் கூட 14ஆம் தேதியோடு உயர போகிறது, உயர போகிறது. சத்தமாய் சொல்லுவோம் ஆமென், 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 ஹல்லேலூயா. உட்காருங்க. பாத்தீங்களா, எல்லாம் மாறிட்டு. ஏன்னா இவெல்லாம் உபவாசத்தை பத்தி பேசினேன், ஒத்தனும் எலும்பும் இல்லை, ஒத்தனும் கைத்தட்டம் இல்லை, ஒத்தனும் வந்து காணிக்க போடல. உயர்வீங்கன்னு சொன்னேன் மட்டும்தான், அடிச்சிங்களே கையை கையை காணிக்கலாம் அப்படி வந்து சேர்ந்துச்சு. என்ன பாஸ்டர், வந்தோடனே வயிற்றில் கையை வச்சா ஏன் கையை தட்டுவா? வந்தோடனே இங்கே வயிற்றில் குத்திட்டீங்க பாஸ்டர். ஆசீர்வாதத்தை பற்றி சொன்னால் நாங்கள் உயரவோம். ரைட். வாங்க சப்ஜெக்டுக்கு, புதுசு. அந்த வசனம் சொல்லுது, கத்து குன்பா உங்களை தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது கத்து உங்களை உயர்த்துவா. ஆண்டவர் பொய் சொல்ல
மனுஷன் அல்ல. அந்த சகனத்தை மட்டும் படிச்சுவான். நான் பாட்டு படிச்சு எவ்வளோ நாள் ஆயிட்டு. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. நீ நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சொல்லுங்க. நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீயோ என்று மாறாதவர். சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீயோ என்று மாறாதவர். நீ வாக்கு மாறாதவர், நீ வாக்கு மாறாதவர். வாக்கு வைத்தவரே நீ, உண்மையுள்ளவரே நீ, வாக்கு மாறாதவர், நீ வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீயோ என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீயோ என்று மாறாதவர். கடைசியாய் பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதனல்லவே, நீர் மனிதனல்லவே. இன்றும் 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 மாறாதவர். நீ சொன்னது செய்து முடிக்க வல்லவர். நீ நேற்றும் என்று என்றும் மாறாதவர். நீ சொன்னது செய்து முடிக்க வல்லவர். ஆமென். உட்காங்க. ஆண்டவர் போய் சொல்ல மாட்டாரே. வாக்குரைத்தவரோ உண்மையுள்ளவர், அவர் உரைத்ததை செய்வார். யாக்கோபு 4 அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நீங்க தாழ்ந்தா உயர்த்துவாரு. தாழ்ந்த பிறகு இல்லை முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு. கடவுளோடு இருக்கவங்களுக்கு கடவுளை குணம் வரும். நான் எப்பயும் சொல்லுவேன், ஒரு ஆளுக்கு வாக்கு பண்ணா விரலை வெட்டியாவது கொடுக்கணும். என் வாழ்க்கையில் இந்த சர்ச்லையோ யாருக்கும் என் லைஃப்பில் நான் ப்ராமிஸ் பண்ண பிறகு எனக்கு அதில் பெரிய லாபமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படி சொல்லி கொடுத்தவங்க தாங்க. ஆண்டவர் சொல்லுறாரு அந்த வசனத்தில், கத்துக்கும்பா தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எவ்வளவு உயர்த்துவார்? எவ்வளவு? இந்த 14 அப்போ தாழ்மைப்பட வேண்டும். அதுக்கு முதல்ல உயர்த்துறது எவ்வளவு? உபாகமம் 1 டியூட்டோனமி திவித்தேகத்தாவ 1:11, நீங்கள் இப்பொழுது இருக்கதை பார்க்கிலும், சத்தமாய், நீங்கள் இப்பொழுது இருக்கதை பார்க்கிலும்
ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடி உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க பிரிக்கிறதை விட உங்க சம்மளிப்பு எவ்வளவு, அதை விட இந்த 14 தேதியோட ஆயிரம் மடங்கு, ஆயிரம் மடங்கு. ஆமே. உங்க வீடு ஆயிரம் மடங்காய் பெருக போகிறது, உங்க லாபம் ஆயிரம் மடங்காய் பெருக போகுது. இயேசுவின் நாமத்தில் ஜீசஸ் சேவ்ஸ். நீ ஆயிரம் மடங்காக இந்த 14 தேதியோடு நீ உயர போகிறாய். நீங்க எவ்வளவு பெருக போறீங்க? ஆயிரம் மடங்கு சொல்லுங்க. நான் ஆயிரமாய் பெருகுவேன், நான் ஆயிரமாய் பெருகுவேன். உங்களை சம்பளம் ஆயிரமாய் கூட போகுது, உங்க லாபம் ஆயிரமாய் கூட போகுது. இந்த சர்ச்ல நம்பர்ஸ் ஆயிரமாய் கூட போய்க்கிறது. நான் நம்பு நம்புகிறேன். அஞ்சப்ப ரெண்டு மீன் ஆயிரம் ஆயிரம் ஐயாயிரமாய் பெருகுச்சு. ஆயிரம் அல்ல, ஆயிரம் அல்ல, அது ஐயாயிரமாய் பெருகுச்சு. யாரோ செய்வாரு வனாந்திரத்திலே செய்கிறவர் இந்த நாட்களிலே இந்த தேசத்திலே அவர் செய்வார். அவர் வனாந்திரங்களே ஆறுகளோடு சகதேவன். அவருக்கு வனாந்திரம் ஒரு பிரச்சனை அல்ல, அவர் மாற்றுவார். உட்காங்க. பாத்தீங்களா, உயர்த்துவாங்க. நான் எலும்புனீங்க, ஆயிரம் சொன்ன எலும்புறீங்க. வந்தோன்னே வயிற்றுல கைய வச்சா எப்படி பாஸ்டர் பாங்க? நீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கணும். ஆயிரம் மடங்கு நம்புறீங்களா? இந்த 14 தேதி நடக்கும் ஆயிரம். உங்க சம்பளம் ஆயிரம். எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு சம்பளம் 150 ரூபா. அதில் என் 15 தசமாக எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. நான் முதல் இருந்த சர்ச்சில் அப்படி தான் கொடுத்தாங்க. விளையாச்சா? இப்போ அது 1000 இல்லை, அது எத்தனையோ ஆயிரங்கள் ஆயிட்டு கத்திர அதை செஞ்சாங்க. ஆனால் இந்த பிளெஸ்ஸிங்க்கு என்ன காரணம்னா, யாக்கோபு இந்த உயர்வு, இந்த உயர்த்துவேன் சொன்னார். யாக்கோபு 4 உயர்த்துவேன் சொன்னார். எவ்வளவு மடங்கு? 1000 மடங்கு. வாய்த்து சொல்லுங்க, 1000 மடங்கு. அப்போ இந்த உயர்வுக்கு என்ன வேணும் கற்றுக்குன்பாக? கடவுளுக்கு முன்பாக உங்களை எப்படி தாழ்த்துவது சொல்லுங்க பாபா. ஆண்டவே என்னை தாழ்த்துறேன், என்னை தாழ்த்துறேன் அப்படி சொன்னா சரியா? தாழ்த்துறேன் தாழ்த்துறேன் தாழ்த்தாட்டி எப்படி? இப்ப ஒரு ஆள் சொல்லுவாங்க, வந்து சாப்பிடுங்க, வந்து சாப்பிடுங்க. சாப்பாட வைக்காம சாப்பிடு சாப்பிடுனா தாழ்த்தான எப்படி? இப்படி குனிஞ்சு இப்படி வாதா? இல்லட ஆண்டவரே நான் குப்பை தூசி நான் புல்லு அப்படி சொல்லுதா? அது இல்லை, அது நீ வந்த இடம், வந்த இடம். இதுக்கு இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? டக்குன்னு சொல்லுங்க பாப்பா, டக்குன்னு. இதுக்கு என்ன பேர்? என்ன பேர்? காணிக்க பெட்டி. பெட்டி சொல்லுவாங்களா மகன் சொல்லுவாங்களா? பெட்டி. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? போடியம். சரி, அந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளுக்கு என்ன சொல்லுவாங்க? கம்ப்யூட்டர் டேபிள். என்னது? கம்ப்யூட்டர் டேபிள். இப்ப நீங்க ஒரு ஷோரூமுக்கு போயிட்டு அங்க மேனேஜரை பார்த்து சேல்மேனை பார்த்து இந்த மரத்தை எவ்வளவுக்கு விற்பீங்க அப்படி கேட்பீங்களா? கேட்பீங்களா? கம்ப்யூட்டர் டேபிள், கம்ப்யூட்டர் டேபிள். ஒரு சோஃபா டீக்ல செஞ்சு கட்டி இந்த மரத்தை எவ்வளவுக்கு விற்பீங்க அப்படி கேட்பீங்களா? வாழ்க்கையில உயர வேண்டும் என்றால் கீழ்படி இல்லாமல், கீழ்படி இல்லாமல் மேல் படிக்கு போக முடியாது. தத்துவம், தத்துவம். கை தட்டுங்க, கை தட்டுங்க. கீழ்படி இல்லாமல் மேல் படிக்க முடியாது. அப்போ பைபிள்ல நீ உன்னை தாழ்த்து கத்து உயர்த்துவாங்க. இன்றைக்கு அழிவுக்கு முன்னானது. இப்ப நாளைக்கு நீ அழிகனா அதுக்கு காரணம் இன்றைக்கு நீதிமொழிகள் வாசிப்போம். பைபிளே பேசும் நீதிமொழிகள். கமான்,
அழிவுக்கு முன்னானது அகந்தை. அகந்தைக்கு இன்னொரு மொழி ராங்கித்தனம். சொல்லுங்க, ராங்கித்தனம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. சிலாக்கள் நீங்க உங்க லைஃப்ல யோசிச்சிருப்பாங்க, விழுந்த இடங்கள எல்லாத்துக்கும் காரணம், அதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு பெருமை வந்துட்டு. என் வாழ்க்கையில் நிறைய இடத்துல விழுந்திருக்கப்பா, அது கடவுளோடு இல்லாதது, அது கடவுளோடு இல்லாது, மனமேட்டிமை இல்லை, தாழ்மை இல்லை. அதுக்கு தாழ்மை இல்லாததுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, அதை தான் நான் சொல்ல வரப்பேன், வீழ்ச்சி. சிலாக்கள் பாங்க திடீர்னு ஒரு அழகான மாப்பிள்ளை கட்டணும்னா ஒரு இது, என் மாப்பிள்ளை சும்மா சும்மா ராங்கி கையை போட்டுக்கொண்டே போகுது, எதுவும் எடுத்துக்கோம்பல. சொல்லப்பாங்க ஒரு அழகான பொம்பளை கட்டின பிடிச்சிக்கொண்டே போகுது, நாங்கள் எங்களுக்கும் ஒரு பொம்பளை கிடைக்கிறது இல்லை. அப்படி இன்னைக்கு பிரச்சனைக்காக என்னது, அதே தான் பெருமை. எங்கேயோ கடந்தவங்க உயரக் காகணும் தாழ்மை, மேல வந்தவங்க கீழே போக்காகணும் பெருமை. சிலாக்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய டிவி வாங்கினா பார்க்கணும், மாட்டி கதவெல்லாம் திறந்து நல்லா சவுண்டை போட்டு தான் கேட்குங்க, பக்கத்து வீடெல்லாம் பார்க்கணும், கேட்டுலாம் திறக்குங்க, எல்லாம் பாரு பெருசாக இருக்கு. அதுதான் இப்போ ஃபியூஸ் போயிட்டு மூலையில் கிடைக்குது, உடுப்பு காய போட்டுக்காங்க அதுக்கு மேலே. சிலதை பாங்க மோதிரம் புதுசாக போட்டா, ஆ எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா நீங்க, நான் நேத்து போனேன், இனி என்ன செய்ய. இப்படிதான் ரெஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கு ஒருத்த வந்தான், நான் இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு நான் சொல்லுவேன், இந்த வார வேணா கொஞ்சம் அடக்கம் ஒடுக்கமான கொண்டு வா, குடும்பத்தில் ஒருத்தனை கொண்டு வா. ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு பாங்க கழு ஜெயசுரைய கல்யாணம் கட்டினான், ஜெயசுரைய கல்யாணம் கட்டினத்தில் இந்த பக்கம் சாட்சிக்கு யாரு, ரணில் விக்ரமசிங்க, இந்த பக்கம் சாட்சிக்கு யாரு, சந்திரிகா குமாத்துங்க. 3 மாசம் குடும்பம் அடைஞ்சு போச்சு. ஏன்னா பெருமை. நீ அவனை கொண்டு வராத, உன் குடும்பத்தில் கல்யாணம்னா சாரம் போடுற வேட்டி போடுற ஆளாக இருந்தாலும் பகல உன் மாமனை கொண்டு வா, அப்போ தான் குடும்பத்தில் உனக்கு பிரச்சனை வந்தா என்ன பிரச்சனைன்னு கேட்பான். அப்போ அவன் கேட்பான், நீங்கள் யாரும் என் குடும்பத்தில் போட, நான் சைன் பண்ணிக்கண்டா, 2 செவட்டு கடிச்சு ஒழுங்க கடன்னு சொல்லலாம். அதுதான் குடும்பத்துக்கு முக்கியத்துவம், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடு. எங்கேயோ இருக்கான் கம்பெனியில் இருக்கான் பெரியவன், வரமாட்டான் ஒத்தனுக்கும், காசு எங்கேயும் சம்பாதிக்கலாம், குடும்பத்தை சம்பாதிக்க முடியாது, கடைசோட குடும்பம் தான் இருக்கும். ஒருத்தன் வந்தான், ஷர்ட்லாம் அப்படி திறந்து செயினெல்லாம் போட்டு, நான் சொன்னேன் இதெல்லாம் கொஞ்சம் மூடிக்குவாப்பா, சைன் பண்ண இதுக்கு ஒரு மரியாதை கொடு குடும்பத்துக்கு. ஏன் அம்மா மங்க மடையை வைக்க வேண்டுவேன், மடையை வைக்க வேண்டுவேன். நான் சொன்னேன் மட தசம் கண்டுப்பேன் சொல்லிட்டேன், வேற என்னத்தை சொல்ல. செல்லாங்க அப்படிதான், ஒரு செயினை வாங்கினா இங்கெல்லாம் கிழிச்சு கொண்டு நெஞ்ச காட்டுக்கொண்டு இப்படி தான் போங்க, கடைசி இப்போ பார்த்தா புத்தி கொண்டு போகுதுகள். எப்போ உனக்கு பெருமை வருதோ அப்போ விழுவாய். சில பொம்பளைகள் காகணும் வாங்கினா போதும், அம்மா கொண்டையில் இருக்க பூலை கழட்டிருங்க, காக ஒட்டுக்கணுக்கா விரிச்சு போட்டு பூலை கையில் போட்டுக்கொண்டு கண்ணாடி கீழே போட்டுக்கொண்டு ஈ இப்ப காய்ச்சல கொட்ட விட. ஏன் பெருமை, பெருமை வந்துச்சா போச்சு. சிலதில் பாங்க அதுக்கு ஒரு நினைப்பு, சுண்டுனா ரத்தம் வருமா, மூஞ்ச சுண்டுனா ரத்தம் வருமா, அப்படி சும்மா தண்ணி ஒன்று விழுந்தா அந்த இலையில தண்ணி விழுக மாதிரி ஒயில் மாதிரி விழுதான். இப்ப மூஞ்ச பாரு, பகாண்டி விட்ட மாதிரி இருக்கு, பார்க்க முடியாது. முந்தி சொல்லுது, என்னை பார்த்தா பசி தீக்குங்க, இப்ப பசி ஏகுது. பெருமை, பெருமை வந்துச்சு, பணம் வாகனத்தில் எனக்கு தான் முடியும், ராங்கி தானோ அதெல்லாம் வேணாம். எவ்வளவுதான் பெருசு வந்து, எவ்வளவுதான் வாகனம் வந்தாலும், என்னதான் மேல வந்தாலும், லைஃப சிம்பிளா வச்சுக்கோ. இந்த லைவுக்கும் இந்த டிவிக்கும்
இந்த நீங்கள் கைத்தட்டுங்க, அந்த டையை போட்டால் தான், இப்படி ஒரு கோல் வச்சு மாதிரி ஒன்று போட்டு வந்தால் தான் நீங்கள் கைத்தட்டுவீங்க. அதுக்காக தான் இதெல்லாம் போடுவேன். இல்லை, என் லைஃப் சிம்பிள் தான். நான் சில நாட்கள் டெட் ஷோ போட்டு இதை இதால் அப்படியே நடந்து போவேன், ஓட்டெலாம் நடந்து இப்போ அப்படியே போயிட்டு வந்துடுவேன். என்ன பாஸ்டர் நடக்கு, அதுதான் போட்டுக்கான டெட் ஷூ. நீ கேட்பான்னு தெரியும் என்ன ஹோட்டலில் நடக்க. என்ன லைஃப் சிம்பிளா வைங்க, ரொம்ப சிம்பிளா. ஜிம்முக்கு போன இன்றைக்கு ஒரு ஒரு ட்ரக் போட்டோம் ஒன்று, நாளைக்கு அதுக்கு வேற ஒரு டிஷர்ட்டும், அதுக்கு வே அதுக்கு ஒரு கலரும். நான் அப்படி இல்லை. இன்றைக்கு போனேன்னா அது தண்ணியில் முக்கிட்டு காயப்போட்டு அதை அப்படியே முக்கி கழுவ மாட்டேன், காய போட்டுருவேன் அப்படியே முக்கிட்டு அதே இதில் போயிட்டு வந்துடுவேன். லைஃப் சிம்பிள். பணக்காக என்பது உள்ள இருக்கணும், அது தேவைக்கு, அது போதைக்கு வரக்கூடாது. தத்துவம், தத்துவம். கைத்தட்டு, கைத்தட்டு. போதை வந்துச்சு எங்கேயாவது ஹோட்டல் அம்மன மாவிலிருந்து சாக எங்கயோ. எனக்கு நிறைய வருது, என்னன்னு தெரிய, பத்தர கூட்டம் ஒரு காமெடி பீஸ் மாதிரி இருக்கு, கதை கதையா வருது. ஒரு பாட்டு படிச்சு கொடுத்துட சொல்லுமே, இப்படிதான் மைக்க பிடிப்பான் வர்ஷிப் பண்ண. லங்காவி தாத்தி, லங்காவி அம்மே. கடைசியில் மகளிர் இது சிக்கிக்கும். இப்படிதான் மாட்டேன். ஒரு பாட்டோட போச்சு, ஒரு பாட்டை யூடியூப்ல போட்டேன்னா ஒரு சிடி பாக்க ஒண்ணுக்கு மேலையாது. ஏன் பெருமை? எல்லாம் புகழும் இறைவனுக்கே. சிம்பிளா வாழு. இன்னைக்கு அப்படிதான் முத ஒரு நாள் கொடுத்தன போதும், அடுத்த நாள் வந்துடும். வாகனமும் பேசலோட் பேசலோட் அப்படிதான் மியூசிக் அடிப்பானுங்க, பாட்டு படிப்பான், எப்போ வேகும் பாஸ்டர் பசங்க முடிக்கணும் வருவானுங்க. எங்கள் சர்ச்சில் அப்படியே கூடாது, தாழ்மை ஆகணும். பைபிளில் முத பாவம் என்ன தெரியுமா? பைபிளில் முத பாவம் பெருமை. ஏசாய புத்தகம், ஏசாய புத்தகத்தில் 14 நிப்படுங்க. லூசிபர் தான், யாரு லூசிபர்? லூசிபர்னா யாரு? சத்தமா சொல்ல, லூசிபர் யாரு? லூசிபர் யாரு? பிசாசு. இல்ல, அவன் ஆகமத்தில் தேவன் தூதன், ஏஞ்சல். அவன் வானத்தில் ஆண்டு ஒரு பெரிய இடத்து கொடுத்தாரு, நீ இதை பார்த்துக்கோ, தேவ தூதன் தலைவனாக. அவன் நல்லா பெருசா வந்துட்டான். அவன் நடக்க நேரம் 1000 பேர் இப்படி வருவாங்க, திரும்பின 1000. அவனை கத்துற மிக அழகா ஆக்குனாரு. அவனை பத்தி பைபிள் சொல்லுது, ஏசாயா 14:2, அதிகாலின் மகனாகிய விடிவெள்ளியே, நட்சத்திரமே. பக்கத்தால் பார்த்துங்க, நட்சத்திரமே சொல்லுங்க, நட்சத்திரமே, நட்சத்திரமே சொல்லுங்க. வானத்திலிருந்து விழுந்தாயே, கீழே விழுந்தா, நீ ஏஞ்சலா இருந்தா, நீ விடிவெள்ளி ஷைன் பண்ற நட்சத்திரம், ஆனா வானத்தில் விழுந்தாயே, ஜாதிகளை இனப்படுத்தினே, நீ தரையில வெட்டப்பட்டாய். வெட்டப்பட்டாயே, காரணம் ஏன்? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாய் என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பகவத்தில் விடுவேன். பெருமா, நான் கடவுளை விட பெருசாவேன், கடவுள் இடத்துக்கு வருவேன். பெருமா, ஆரம்பத்தில் சிம்பிளா இருப்பாங்க, அது போய் பெருமா வந்துடும். உடனே அப்படியே விழுந்தான் தூதன், தேவதூதன் பிசாசாய் மாறினான். வீழ்ச்சி காரணம் பெருமை. கர்த்தர் உன்னை ஆசுவத்தி எவ்வளவு கொடுத்தாலும்
நீ சொல்ல வேண்டியது எல்லாம் அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. புள்ள படிச்சு ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா வந்துச்சா, பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாகா, பாஸ்டர் பாருங்க என் புள்ள படிச்சு, என் புள்ள, என் புள்ள, என் புள்ள சொல்லாத, கர்த்தருடைய கிருபையில என் புள்ள படிச்சு வந்துச்சு. ஹல்லேலூயா, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. என் புள்ள இப்படி எல்லாம் வரும்னு நினைக்கலப்பா, இந்த கடவுள் தான் உயர்த்தினாரு. எல்லா புகழும் இறைவனுக்கே. அப்படி பெருமை. ஆனா யாக்கோபு 4:10 சொல்லுது, கவனிங்க, கர்த்தருக்குன்பாக தாழ்மைப்படுங்க, அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். எவ்வளவு உயர்த்துவார்? 1000 மடங்கு. அப்ப கர்த்தருக்குன்பாக உங்களை தாழ்த்துவது எப்படி? அதுதான் இந்த சப்ஜெக்ட். ரைட்டா? ரைட். எஸ்ரா புத்தகம் 8:21. எஸ்ரா 8:21. எஸ்ரா அவன் சொல்றான், எஸ்ரா 8:21, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துறதற்கு என்ன செஞ்சோம்? தாழ்த்துறதுக்கு அவன் சொல்லான், அந்த தாழ்த்தி எங்களுக்காக, சொல்லுங்க, எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகல பொருட்களுக்காக, என் சர்ச், என் வீடு, என் வாகனம், என் நிலம், என் பிஸ்னஸ், என் பணம், என் பேங்கில் பணம், சகல பொருட்களுக்காகவும் செவ்வியான வழியை தேட. அதாவது தம் இங்கிலீஷில் சிங்கள சொல்லுக்கு, செழிப்பான பாதையில் நான், என் பிள்ளை, என் குடும்பம், என் சர்ச்சு, என் எல்லாமே நாங்கள் இனி செழிப்பாக போகணும். அதுக்காக நாங்கள் எங்களை தாழ்த்தினோம். எப்படி தாழ்த்தினோன்னா, அவன் சொல்லுவான், நான் அங்கேயே அந்த அகாயா நந்தியாண்டையிலே உபவாசம், உபவாசிக்கும் பொழுது நீ உன்னை கடவுளுக்குன்பாக தாழ்த்து. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேப்பா, நீ மன்னிங்கப்பா, நான் நீ உங்களோட இருக்கேன். உபவாசம் தான் தாழ்மை. அப்ப கர்த்தருக்குன்பாக நீ உபவாசம் பண்ணும் பொழுது அவர் உன்னை உயர்த்துவார். தாழ்மைனா உபவாசம். நினைவே நாட்டு ஆண்டவர் அழிப்பேன்னு சொன்னார், ஏன் பாவம், உடனே ராஜா உபவாசம் பண்ணா, ஜனக்கு உபவாசம் பண்ணா, ஆண்டவர் சொல்லாரு, ஏய் நான் அழிக்க போறேன், இவங்க உபவாசம் பண்ணிட்டாங்க, அவங்கள தாழ்த்திட்டாங்க, உடனே நான் அதை ஆஸ்வதிப்பேன். 2:14 சொல்லுது, 2 Chronicles 7:14, என் நாமம் தகிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகள் விட்டு என் முகத்தை தேடினால் அப்பொழுது நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமென். அப்ப தன்னை தாழ்த்தினா அதுக்காகத்தான் உபவாசம். நீ உபவாசிக்காம உன்னை தாழ்த்துறாய். நான் இந்த உபவாசத்தை நாளைக்கு நாளடைக்கு செய்ய போறேன். அப்ப நாளைக்கு நாளடைக்கு செய்யும் பொழுது கர்த்தர் 14 என்னை உங்களை உயர்த்துவார். எவ்வளவாய்? 1000 மடங்கு. நீங்க 1000 மடங்கு உபவாசம் பண்ண 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 14 நீங்க உயரவீங்க, 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 கர்த்தர் உயர்த்துவாரு. ஆமென். உட்காங்க, உட்காங்க, உட்காங்க. அப்ப ஆண்டு உட்காங்க, உபவாசம் பண்ணது கத்துக்கும்பா உங்களை கவனிக்க தாழ்த்துவது. அப்ப தாழ்த்தை என்ன செஞ்சானா? உபவாசம் பண்ணா. உடனே கத்தவனை ஆசுவித்தா. பைபிள்ல உபவாசத்துக்கு தாழ்மை தான் உண்மையான, தாழ்மைக்கு உண்மையான அடையாளம் உபவாசம் தான் ஆண்டவர் ஒத்துக்கொள்ளுகிறாரா? அது ஆண்டவர் சொல்லணும். ராஜாக்கள் புத்தகத்துல ஒரு சம்பவம் பாங்க. ஆகாப் ராஜா, சொல்லுங்க, இவன் ஒரு பெரிய வேலை செஞ்சான். அவன் என்ன தம்ம செஞ்சான்? இஸ்ரவேல் ராஜா அவன் பயணம் போகணத்தில் ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்தான். பெரிய தகதகனுக்கு திராட்சை தோட்டம், அதை கண்டவனுக்கு ரொம்ப ஆசை. இந்த தோட்டத்தை நான் எனக்கு எடுத்துக்கணும். இங்கே ஜனாதிபதி, பிரதம மந்திரி, இவங்க இவங்கெல்லாம் செய்கிற மாதிரி தான் வச்சுக்கொள்ளுவோமே. அந்த தோட்டத்தை எடுக்கணும்னு ஒரு ஆசை. நான் இன்றைக்கி அவங்கள எப்படி மன்னிக்கிறேன்னு முத செவ்வனில் சொன்னேன், இப்போ டைம் போயிட்டு. அப்போ இவன் போய் அந்த தோட்டத்துக்கு போகணுன்னு அந்த தோட்டக்காரன் வந்துட்டான். சொல்லுங்க, புண்டாட்டி வந்து
இதுதான் எல்லா இடத்துல நடக்குது. பொண்டாட்டி வரும், அப்செட் ஆனது வந்தோம், என்னங்கோ அண்ணாதான் சாப்பிட வேணாம், ஒன்று வேணாம், என்ன பிரச்சனை இல்லை, அந்த தோட்டத்தை கேட்டேன், தோட்டத்தை அவன் தகல, அதை விட்டுங்க, நான் எடுத்தவன், எப்படி நீங்கள் சாப்பிட, நான் எடுத்தவன், எதை நினைச்சாலும் பொம்பளையால் செய்யலாம். அவ என்ன பண்ணுகானா, சாப்பிடுங்க சொல்லிட்டு ரெண்டு பேரை செட் பண்ணுகா அந்த ஏரியாவில், எல்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி கூடுங்க, சட்டம் இருக்கு பைபிள் படியும் அந்த உலக சட்டம், கூடி இருக்கிறது அவனையும் கூப்பிடுங்க, தோட்டக்காரன் சொந்தக்காரன், திடீர்னு ரெண்டு பேர் என்ன செய்ய கூட்டது மத்தில, இவன் ராஜாவுக்கு விரோதமாய் தூசணம் பேசினான், கடவுளுக்கு விரோதமா தூசணம் பேசினா ஒத்தன சொல்லு உடனே, ஆமா ஆமா நானும் கேட்டேன்னு சொல்ற நேரத்தில் எல்லாமே சேர்ந்து அவனை வெளியே கொண்டு போயிட்டு கல்லடிச்சு கொண்டு வாங்க. அதே மாதிரி அந்த வெள்ள வேன் அனுப்பி ஆள் தூக்கிற மாதிரி எடுத்தான், செஞ்சான், கொண்டு போன ஆளை போட்டான், போட்டுன காணி சொந்தமாயிட்டு யாக்கு அக்கா காச்சாக்கு. உடனே தீக்கதாசி எலியாவா வந்து கேட்கான், நீனும் பொண்டாட்டி செஞ்சா எப்படி செஞ்சீங்க, கடவுள் உங்க மேல கோவிச்சுட்டாகு, உங்களை அழிக்க போகாது, ஒன்னு அழிச்சு உன் பொண்டாட்டி அழிச்சு உன் பிள்ளை அழிச்சு உன் குடும்பத்தை அழிச்சு முழு அதிகத்தை வாசிங்க, பயங்கரமாக்கு இதை இது செஞ்சு உங்க சொத்தெல்லாம் இல்லாமாக்கி, அது மட்டும் இல்ல உன் வீட்டுல நாய் இருக்குதானே, ஆ அது சொல்லுது நாய் சிவகல யூகின் பண்ற நாய் கூட நான் வெட்டி போடுவேன்னு சொன்னேன்னா உடனே ஆயிடும், காணி எடுக்க போய் என் வாழ்க்கையை போச்சு, நான் அழிச்சுக்க போறேன் அப்படி சொல்லி அவன் சொல்லுவான். அடுத்த வசனத்துல ரெண்டு ராஜாக்கள் ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது சொல்லுங்க, அது கேட்கும், ஏய் நான் அழிய போகிறேன், குடும்பம் அழிய போகிறேன்னு கேட்ட பொழுது தன் வஸ்திரத்தை கிழித்து தன் சகத்து மேல் ரெட்டை போத்து கொண்டு உபவாசம் பண்ணி, என்ன செஞ்சா உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையானதான், உபவாசம் பண்ணி உபவாசம் பண்ணிட்டான். இப்ப எலியா சொல்லிட்டு இப்படி போய் கொண்டிருக்காங்க, செத்துங்கடான உண்மையும் கடவுள் அழிக்க போகாது, உண்மைக்கும் இந்த தேசம் அழிய போகுது, நாங்க அழிய போகும் அப்படி ஒரு கட்டணம் வச்சுக்கொள்ளுமே, இப்படி சொல்லிட்டு போகாது. அடுத்த வசனத்தை பாங்க 28, அப்பொழுது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிட்டு அவர், இப்ப சொல்லுங்க பாங்க, இவன் உபாசம் பண்ணான், அவர் ஆகாப் எனக்கு உண்பாக தன்னை தாழ்த்தினது பாத்தியா, நீங்க நாளைக்கு உபவாசம் பண்ணும் பொழுது கத்துக்கன சொல்லுவாரு, ஏ இவங்களை என்ன அவங்கள தாழ்த்துறாங்க, அவங்கள தாழ்த்துக்கப்படியால் அவங்கள நான் உயர்த்துவேன், எவ்வளவு உயர்த்துவேன், ஆயுகம் அடங்குவேன், தாழ்த்தினதை கண்டாயா, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துக்கப்படியால் நான் அவன் நாட்களே அந்த பொல்லாப்பை வர பண்ண மாட்டேன், எங்க வீட்டுக்கு வர போக பொல்லாப்பு, எங்க குடும்பத்துக்கு வர போக பொல்லாப்பு, எதையும் கத்த வராதபடி தள்ளி போட போகாது. நாளைக்கு காலையில நீங்க உபவாசம் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நீங்க உங்களை தாழ்த்துறீங்க, உங்க பிரச்சனை நீங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் அவன் தள்ளி போடுங்க, என்னென்ன தப்புகள் பண்ணீங்களோ அந்த தப்பு எது எது அத்தனையும் கத்தர் நீக்கி போடுப்பாங்க, அந்த பொல்லாப்ப நீக்கி போடுப்பாங்க, வாத உங்களை நீ அணுகாது, ஆமே ஆமே, ஸ்டார்ட் ஆக போகுது நாளைக்கு உபவாசத்தில், நீங்க உங்களை தாழ்த்த போய்ங்க, உங்களுக்கு நாளைக்கு பிஸியா, நாளைக்கு எங்கேயோ முக்கிய பயணமா, அப்புறம் உனக்கு அதுதான் முக்கியம்னா கடவுள் முதலிடம் இல்லை, நீ கடவுளுக்கு உன்னைய தாழ்த்து, எல்லாத்துக்கும் நோன்னு சொல்லு. ஆமா பாங்க, இப்ப நான் எங்க ஆபீஸ்ல இருக்கேன், நான் ஒரு ஆளை கூப்பிட அனுப்புறேன், என் ஒரு ஸ்டாஃப் வந்து கொண்டு இன்னொருத்த கூப்பிட எங்க வாடா, தூங்க இன்னைக்கு ராத்திரி 11:45 உங்க லைஃப்ல உபவாசம் வரும் பொழுது கத்த உங்களை உயர்த்த போவா.
ஆமென். எத்தனை மடங்கு உயர்ந்த போவாள்? 1000. கடைசியா கத்து உயர்த்து விதத்தை பாங்க. எசேக்கியேல் புத்தகம் 47 சரியா? என்ன இப்ப நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் கடவுள் என்னை ஆயுகமாய் உயர்த்திருக்கா? உண்மைதான், என்னை உயர்த்திருக்கா. இப்ப நீங்க நிலத்துல இருக்கீங்க, காஞ்சி போன இடத்துல இங்க இருக்கீங்க, காஞ்சி போன இடத்துல பெட்ரோல் இல்ல, டீசல்ல மண்ணெண்ண இல்ல, கேஸ் இல்ல, இல்ல காஞ்சி போன இடத்துல இருக்கீங்க. ஆமென். கத்து உங்களை உயர்த்த போவா, கடவுள் என்னை உயர்த்த போவா, உங்களை உயர்த்த போவா. சத்தமா சொல்லுங்க, என்னைய உயர்த்த போன சொல்லுங்க, கத்த என்னை உயர்த்த போவா. போனக்கிழமை ஆசு வச்சுங்க, 10 கோடி கிடைப்பதாக. இன்றைக்கு நீங்கள் ஆசுவதிங்க, 35 கோடி கிடைப்பதாக சொல்லுங்கள். எல்லாரும் பாஸ்டர் உங்களுக்கு 35 கோடி கிடைக்கும் சொல்லுங்கள், உங்களுக்கு 35 கோடி கிடைக்கும். இப்போ நிறைய பேர் யோசனை, என்ன இது எங்கோ போகுது, இயேசுவின் நாமத்தை நான் பெற்றுக்கொள்வேன் கிடைக்கும். அந்த வசனத்தை போடுவேன். இப்போ ஒரு தேவதூதன், ஒரு புருஷன் தேவதூதன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளக்கம். உங்களுக்கு எவ்வளவு அளக்கம்? 1000 முழம் உங்களுக்கு அளந்து கொடுக்கிறான். அளந்து என்னை தண்ணீரில் நடக்க பண்ணார். காஞ்ச இடத்துல இருந்து உனக்கு கத்த என்ன செய்றாங்க, ஒரு 1000 முழம் உனக்கு கொடுக்க போறாங்க. ஆமென். இந்த 14 தேதி, இந்த 14 தேதி எத்தனை பேர் வரப்போறீங்களோ உங்களுக்கு 1000 முழம். இப்ப நல்லா காலையெல்லாம் நினைச்சுக்கொண்டு பைபிள் சொல்லுது, என்னை தண்ணீர்கள் நடக்க பண்ணால் தண்ணீர் கணுக்கால அளவு, எவ்வளவு தண்ணீர் அளவு, இவ்வளவுதான், இவ்வளவுதான் அந்த கடல்ல கால்குளம் அந்த அளவு. அப்ப உங்களுக்கு கால நல்லா கூலா நடக்கலாம். எங்கேயோ காஞ்சி போய் வீடு இல்லாம எவண்டியோ வீட்டுல இருந்த பொழுது கத்தர் எனக்கு 1000 அளந்து கொடுத்து, கூலிக்கு வீடு கூட எடுக்க பணம் இல்லாத எனக்கு அளந்து ஒரு கூலிக்கு ஒரு வீட்டை கொடுத்தாரு. ஆமென். அப்ப நான் கூலி வீட்டுல இருந்தேன், எனக்கு ஒரு பஸ்ல போன எனக்கு கத்த ஒரு மோட்டார் பைக்கை கொடுத்தாரு, அது ஒரு 1000 மடங்கு. ஆண்டவர் நீ கொடுத்த 1000 மடங்குக்கு நன்றி என்று சொல்லுங்க. எத்தனோ பேர் இந்த 1000த்துல இருக்கீங்க. கத்தாவே ஸ்தோத்திரம், என்ன எங்கோ இருந்து எனக்கு வாழ வச்சிங்களே ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையை நன்மையாய் நிரப்பினீங்களே ஸ்தோத்திரம், எனக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி. நீ செய்த மகிமை 1000 உண்டப்பா, 1000 உண்டு எனக்கு, 1000 கொடுத்து ஹல்லேலூயா, 1000 கொடுத்து, 1000 கொடுத்து ஹல்லேலூயா. வீடு இல்லாத எனக்கு அவர் வீட்டை கொடுத்தா, கூலி வீட்டை கொடுத்தாரு, ஒரு மோட்டார் பைக்கை கொடுத்தாரு. எத்தனை பேர் கூலி வீட்டுல இருக்கீங்க, எத்தனை பேர் மோட்டார் பைக் வச்சிருக்கீங்க, கத்த உங்களை உங்க தீவில் வச்சிருக்கீங்க, கொத்த கத்த உங்களுக்கு 1000 கொடுத்துக்கா. கரங்களை தட்டி உட்காங்க, உட்காங்க. பாஸ்டர் என்ன கூலி கிட்ட கூட பணம் இல்லாம இருந்தேன், எனக்கு கூலிக்கு ஒரு வீட்டை கொடுத்தாரு, 1000 கொடுத்தாரு. இப்ப உங்களுக்கு தெரியுமா, எந்த வீட்டுல கூலிக்கு இருந்தேனோ அந்த வீட்டே கத்தனுக்கு சொந்தமாய் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வேன் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வாகனம் கொடுத்தாரு. அவருக்கு நன்றி சொல்லுங்க. கத்தர் எத்தனை பேருக்கு 2000 கொடுத்துட்டாரு? எத்தனை 1000? 2000. ஆண்டவரே நீர் செய்த நன்மைக்கு நன்றி. முதல்ல எங்கோ கடந்தேன், தண்ணி கூட இல்ல வீட்டுல. உண்மைக்கும் நான் இருந்த வீட்டுல டேப்ல தண்ணி கூட இல்ல, நான் இருந்த வீட்டுல கரண்ட் கூட இல்ல. யாரோத்தன் சும்மா இருக்கப்போ உனக்கு தான் வீடு இல்லையே, வீட்டுக்கு கதவு கூட இல்ல. நம்புவீங்களா? பொய் சொல்லாதீங்க பாஸ்டர். அப்படிதான் இருந்த பேலி கூட இல்ல, நுகையே பாகல. முன்னுக்கு பெரிய போக்கு, என் பெனியில் அதுல விழுந்துட்டான். அவனால் அங்க
அப்படிதான் கடந்தோம். லைட் இல்லை, தண்ணி இல்லை, டாய்லெட் இல்லை, அதில் இருந்தோம். ஆனால் அதுக்கு பிறகு திடீர்னு என் ஊழியத்தில் கடவுளை மாற்றோம். நான் உபவாசம் பண்ணேன், கத்த உயர்த்தினார். ஒரு பெத்த சொன்னாரு, சரி சரி சரி, இப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட் உண்டுக்கு, 3 bedroom, 2 bathroom, 3 balcony, பின்னுக்கு 2 balcony, ஒரு பெரிய கிச்சன் ஹால் எல்லாக்கு. நான் உங்களுக்கு 1 வருஷம் அட்வான்ஸ் நான் கூலியை நான் கேட்டுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. கத்த எனக்கு ஆயுதம் கொடுத்தாரு. ஆமென். எந்த வீட்டில் அப்பார்ட்மெண்ட்ல இருந்தனோ அதே அப்பார்ட்மெண்ட் கத்த எனக்கு சொந்தமாக கொடுத்தாரு. ஆமென். ஆமென். அந்த அப்பார்ட்மெண்ட் இன்னைக்கு எத்தனோ கோடி பேரும் அந்த அப்பார்ட்மெண்ட் கத்த கொடுத்தாரு. ஒரு லக்ஸரியா பெரிய அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்ல 3 bedroom வீடு தான் இவ்வளவு பெரிய வீடு. கத்த அதை எனக்கு சொந்தமா கொடுத்தாரு. ஆமே. வாகனத்து கொடுத்தாரு, ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஆமே. கத்த என்ன எவ்வளவு கொடுத்தாரு? தண்ணி முழங்கால், கணுக்கால், முழங்கால். கத்தவங்களுக்கு இப்போ சில வேலை சிலாக கத்த கொடுத்துருக்காரு. ஒரு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பேபி பூல் ஒன்று. என்ன பூல்? பேபி பூல். எனக்கு தான் பூல் கெட்ட இடம் இல்லை, எந்த அளவு கெட்ட முடியாது பாஸ்டர். பேபிக்காவது ஒரு பூல்னு கொடுக்க கத்த உனக்கு வச்சிருக்காரு. ஆமேன். அப்படி இருக்கிறத ஆண்டவருக்கு உன்னை தாழ்த்தும் பொழுது அவர் இன்னும் உயர்த்துவார். இந்த நாளை இன்றைக்கு ராத்திரி 11:15 உன்னி உயர நாள். 3000 வரப்போகுது, சொல்லுங்க. 3000 வரப்போகுது. அதுக்கு பிறகு பின்னும் அவர் 1000 முகம் மூலம் அளந்து என்னை கடக்க பண்ணார். அங்கே தண்ணீர் இடுப்பளவா இருந்துச்சு, நான் நீந்தத்தக்கதாக இருந்தது. கத்தர் அடுத்த லெவலுக்கு கொடுத்தாரு. இன்னும் நிறைய வாகனங்களை கொடுத்தாரு. ஓ, இன்னும் அநேக காணிகளை கொடுத்தாரு. ஒரு பெரிய சர்ச்சை கொடுத்தாரு, பெரிய வசதியை கொடுத்தாரு, பெரிய பிசினஸை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. எத்தனையோ காணிகளை கொடுத்து என் பேங்க் அக்கௌண்ட்ல உயர்த்தி, வாகனங்களை கொடுத்து எனக்கில பலரை வேலை செய்ய வச்சாரு, எத்தனையோ ஸ்டாஃபை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இப்ப மூணாவது ஆயகத்தில் இருக்கிறேன். ஆமென். மூணாவது ஆயகத்தில் இருக்கேன். சொல்லுங்க, 35 crore கிடைப்பதாக நாளுக்கு போறேன். அதுக்கு அடுத்த வசனம், பின்னும் அவர் 1000 மூலம் அளந்தால் அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. நான் நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதாக உள்ள போய் நான் காசுல உள்ள போய், நான் பணத்துல உள்ள போய், நான் ஆசீர்வாதத்துக்குள்ள போய், நான் உள்ள போய் வெளியில வரத்தக்கதாக கர்த்தர் என்னை உயர்த்தி உயர்த்தி உயர்த்தி, ஓ, அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ராத்திரி 11:55 உபவாசத்தை ஆரம்பிக்கும் பொழுது என் ஆண்டவர் நீ உபாசம் பண்ணும் பொழுது, உன்னை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் 1000 உயர்த்த போகிறார். நீங்க உயர போறீங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, நான் 1000 உயர்வேன். அறிக்கையிடுங்க. ஓ, ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டால். அவர் சொன்னதை செய்ய தேவன், என் தேவன் சொல்லியும் செய்யாது. அற்புதங்கள் நடக்க போய்க்காது. 14th கூட்டத்தோடு இந்த சர்ச் 4000 பெருக போய்க்காது. 1000 பெருக போய்க்காது. ஹல்லேலூயா. நீங்க இருக்க நிலைமையில இருந்து 4000 பெருக போகிறீங்க. 4000 பெருக போகிறீங்க. உங்க பணம் பெருக போய்கிறது, உங்க வாழ்க்கை பெருக போய்கிறது. நீ உபாசிக்கும் பொழுது, நீ உபாசிக்கும் போது உன்னை தாழ்த்துகிறாய். ஓரியா ரிகபா சக்கராபாரியா உன்னை கத்து மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நீ பொய் சொல்ல மாட்டேன்.
உமக்கு முன்பாக தாழ்மைப்படும் பொழுது நீ அவர்களை உயர்த்துவீர். அந்த உயர்வு ஒவ்வொரு ஆயிரங்களாக இருக்க போய்கிறது. உமக்கு முன்பாக என்னை தாழ்த்த முடியும், அது உபவாசத்தினாலே. அது இன்றைக்கு ராத்திரி 11:45-55 ஸ்டார்ட் பண்ண போவேன். எங்கள் சர்ச்சும் செய்ய போகுது அப்பா, அற்புதங்கள் நடக்க போகுது. இவங்க வாழ்க்கையை உயர்த்த போக்காக ஸ்தோத்திரம். ஆமென்.